திண்டுக்கல்லில் கடந்த 25ஆம் தேதி சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையினால் குளங்கள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 25ஆம் தேதி கனமழை பெய்தது. அதன் காரணமாக திண்டுக்கல் செட்டிநாயக்கன்பட்டி குளம் நிரம்பி வழியத் தொடங்கின. அதேபோல் செட்டிநாயக்கன்பட்டி உட்பட்ட செங்குளம் கடல் போல் காட்சியளித்தன. திண்டுக்கல் செட்டிநாயக்கன்பட்டி குளத்தில் அப்பகுதியில் உள்ளவர்கள் மீன்களை வளர்த்து வந்தனர். குளங்கள் நிரம்பி வழிந்ததால் உபரி நீரானது ஓடை வழியாக செல்லத் தொடங்கின. இதனால் வளர்ப்பு மீன்களும் அந்த நீர் வழியாக செல்லத் தொடங்கின. இதனால் அப்பகுதி மக்கள் மீன்பிடிக்க தொடங்கினர். இந்த உபரி நீரானது திண்டுக்கல் செல்லக்கூடியதாகவும் செங்குளம் நிரம்பி மறுகால் உபரி நீர் வெளியேறும் உபரி நீரானது ஆற்றுப்படுகை வழியாக தாடிக்கொம்பு மற்றும் அதன் வழியாக அழகாபுரி அணை சென்று அடையும். திண்டுக்கல் செங்குளம் பகுதியில் மழை நீரானது நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. அப்பகுதியில் உபரி நீரானது வெளியே சென்று கொண்டிருக்க குளத்தின் கரையோர பகுதியில் ஒரு இடத்தில் குளம் அமைக்கப்பட்ட காலத்தில் தண்ணீர் திறந்து விடுவதற்கான சட்டர் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்சமயம் அந்த சட்டர் எதுவும் பயன்பாடு இல்லாமல் உள்ளது.